Hello everyone. Access specifiers பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Access specifiers அப்படினா ஒரு variableஓ இல்ல functionஓ okay எப்படி எல்லாம் என்னால access பண்ணனும் அப்படிங்கிறதுக்கான restrictionஐ வந்து நாம create பண்றதுக்கு தான் இந்த access specifiers அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓகேங்களா? ஒரு variableஐயோ ஒரு functionஐயோ உள்ள இருந்து ஒரு class குள்ளவோ இல்ல வெளியவோ எங்கேருந்து நான் எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். ஓகேங்களா? இது மூணு விதமான ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைவேட், பப்ளிக், தென் ப்ரொடெக்டட். ஓகேங்களா? ஸோ இப்போது நாம் ஒரு வேரியபிளை ப்ரைவேட் வேரியபிளாக மாற்றணும்னா அந்த வேரியபிளுக்கு முன்னாடி ப்ரைவேட்டுன்ற கீவேர்டை கொடுத்துட்டிங்கனாலே போதும், அது ப்ரைவேட் வேரியபிளாக மாறிடும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட் இது எல்லாத்தையும் ஒரு கிளாஸ்க்கு உள்ளே தான் பண்ண முடியும். நீங்கள் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே பண்ண முடியாது. இப்படி இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், இதுக்குள்ளே இப்போ பப்ளிக், ப்ரைவேட் இந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போது வேரியபிளுக்கு முன்னாடி ப்ரைவேட்னு போட்டோன்னா ப்ரைவேட் வேரியபிள், பப்ளிக்னு போட்டால் இது பப்ளிக் வேரியபிள், ப்ரொடெக்டட்னு போட்டால் ப்ரொடெக்டட் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கும். ஓகேங்களா? இங்கே ஒரு மூணு விதமான ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போது இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ப்ரைவேட் போடுறதுனால இது ப்ரைவேட் வேரியபிளாக, சாரி ப்ரைவேட் ஃபங்க்ஷன். பப்ளிக்னு போட்டால் இது பப்ளிக் ஃபங்க்ஷன். ப்ரொடெக்டடுன்னு போட்டிங்கன்னா அது ப்ரொடெக்டட் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போது இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷனு க்ரியேட் ஆகுது. ஓகே, நீங்கள் என்ன கீவேர்டை யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அதுக்கான ஆக்சஸ், அதாவது அதை நம்ம போயிட்டு அது அந்த ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணுறதோ இல்லை அதில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து நமக்கான பெர்மிஷன் இங்கே இருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணுற கீவேர்டை பொறுத்து தான் நமக்கு க்ரியேட் ஆகுது. ஓகே, நீங்கள் ப்ரைவேட்டுன்ற கீவேர்டை யூஸ் பண்ணியிருந்தால் அதை வந்து ஒரு கிளாஸ்க்கு உள்ளே மட்டும்தான் உங்களால் அதை ஆக்சஸ், தட் மீன்ஸ் அதை எடுத்துக்க முடியும். அதை தாண்டி அந்த கிளாஸை தாண்டி வெளியிலேருந்து உங்களால் அதை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும் ப்ரைவேட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா. ஓகேங்களா? இப்போது இந்த ஃப்ரூட் நேம்ன்றது வந்து ப்ரைவேட் வேரியபிளாக இருக்குது. ஓகே, இந்த வேரியபிளோட வேல்யூ நான் என்ன பண்ணியிருக்கேன், சும்மா பனானா அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரூட் நேம் அப்படிங்கிறத ஓகே நான் வித்தின் த கிளாஸ்க்குள்ளே, இந்த கிளாஸ்க்குள்ளே எங்கே வேணால் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை, எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஃப்ரூட்ஸுன்ற கிளாஸை விட்டுட்டு இங்கே வெளியில் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து குளோபல். இப்போ இங்கே வந்துட்டு இங்கேருந்து இந்த ப்ரைவேட் வேரியபிளை நான் எடுக்க ட்ரை பண்ணேன் அப்படின்னா என்னால் எடுக்க ட்ரை பண்ண, அதாவது எடுக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த ப்ரைவேட் ஃபங்க்ஷனும் அப்படி தான். இதை வந்து வித்தின் த கிளாஸ்லேருந்து உங்களால் கால் பண்ணிக்க முடியும், ஆனால் அவுட் சைட் த கிளாஸ்லேருந்து உங்களால் கால் பண்ண முடியாது. அவுட் சைடு இந்த கிளாஸை விட்டு வேறு எந்த கிளாஸ்லேருந்தும் உங்களால் அதை கால் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? அதுதான் இந்த ப்ரைவேட் அப்படிங்கிற கீவேர்ட் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேங்களா? இங்கே ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனையோ இல்லை வேரியபிளையோ நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுன்னா அதுக்கு வேரியபிளோட, சாரி ஆப்ஜெக்டோட ஹெல்ப் இல்லாமல் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், எஃப்டிஎஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, ஃப்ரூட்ஸுங்கிறது தான் கிளாஸ் நேம். ஸோ நீன்ற கீவேர்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் ஆகிடும். இப்போது நான் இங்கே கோ போட்டு இந்த ஃப்ரூட் நேம் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே ப்ரைவேட் வேரியபிள். இந்த வேரியபிளை இங்கே டிக்ளேர் பண்ணும்போது நம்ம டாலர் சிம்பிள் அசைன் பண்ணுவோம், ஆனால் ஆப்ஜெக்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது டாலர் சிம்பிளை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போது நான் இதை ரன் பண்ணுறேன், நமக்கு என்ன அவுட்புட் காட்டுதுன்னு சொல்லுவோம் பாருங்கள். கெனாட் ஆக்சஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற கிளாஸில் ஃப்ரூட் நேம் அப்படிங்கிற இந்த வேரியபிளை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியல அதில் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? சரி, இப்போது வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியலை. இதுவே வந்து பப்ளிக் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா இது என்ன பண்ணோம் அப்படின்னா, பப்ளிக்னு இருந்துச்சுன்னா இந்த கிளாஸ், இந்த கிளாஸ்க்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் எப்படி வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளாஸை விட்டு வெளியிலையும் உங்களால் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும்.
ஓகேங்களா. அதுதான் இந்த பப்ளிக்ன்ற கீவேர்டை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நமக்கு க்ரியேட் ஆகக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளாஸ்க்குள்ளவும் யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸை விட்டு வெளில இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த ஃப்ரூட் நேம்ங்கிறது வந்து ப்ரைவேட்டாக இருக்கிறதுனால கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும், கிளாஸை விட்டு வெளியில் யூஸ் பண்ண முடியலை. இப்போது இந்த ஃப்ரூட் நேமை வந்து பப்ளிக்காக மாற்றுறேன், பப்ளிக்காக மாற்றிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு? இப்போ பாருங்கள், இந்த ஃப்ரூட் நேம் வந்து பப்ளிக்காக மாறிடுச்சு. இதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன்னா பனானான்னு கொடுத்துருக்கேன். இப்போது இது வந்து நமக்கு இங்கே வெளியில் இங்கே ப்ரிண்ட் ஆக போகுது, பார்த்திங்களா, ப்ரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் இந்த சீட்ஸுங்கிறது வந்து ஒரு ப்ரைவேட் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ப்ரைவேட் ஃபங்க்ஷனை வந்து உள்ளேருந்து தான் கால் பண்ண முடியும், வெளியிலேருந்து கால் பண்ண முடியாது. அதையும் நான் ட்ரை பண்ணி காட்டிடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து சீட்ஸ் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன், சீட்ஸுன்றது கால் பண்ண ட்ரை பண்ணுறேன், புரியுதுங்களா? கால் டு ப்ரைவேட் மெத்தட், ஓகேவா? அது ஃப்ரம் குளோபல் ஸ்கோப். குளோபல் ஸ்கோப்னா ஒரு கிளாஸை விட்டு வெளியிலேருந்து நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கிளாஸை விட்டு அகெயின் வேறு ஒரு கிளாஸ்லேருந்து நம்ம கால் பண்ணல. ஓகே, கிளாஸ்ன்ற கான்செப்டுக்குள்ளே போகாமல் நம்ம வெளியில் இருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து குளோபல் ஸ்கோப். ஓகேங்களா. இதுதான் இந்த கிளாஸ். இப்போ இந்த கிளாஸ்ன்ற இதை விட்டுட்டு வெளியிலேருந்து இந்த மாதிரி ஓப்பனாக கால் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு தான் குளோபல் ஸ்கோப். இந்த குளோபல் ஸ்கோப்பிலருந்து ஒரு ப்ரைவேட் வேரியபிளையோ மெத்தடையோ கால் பண்ண முடியாது. இப்போ நம்ம கால் பண்ணியிருக்கிறது ஒரு மெத்தட், இந்த மெத்தட் வந்து கால் பண்ண முடியாது. ஓகே, இதுவே இது வந்து பப்ளிக்காக இருந்திருந்தால் உள்ளேருந்தும் கால் பண்ண முடியும், வெளியிலேருந்தும் கால் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். அதனால் பாருங்கள் இதை பப்ளிக்குன்னு மாற்றிடுறேன். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருந்தனோ எல்லாமே எனக்கு ஆக்சஸ் பண்ண முடியுது, குளோபல் ஸ்கோப் மீன் வெளியில் இருந்து. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், சரி, அடுத்தது ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இது கொஞ்சம் ஒரு சின்ன ட்ரிக்கியாக இருக்கும். எப்படின்னா, ப்ரைவேட்டுங்கிறது கிளாஸை விட்டு வெளியில் எடுக்கவே முடியாது, பப்ளிக்குங்கிறது ரெண்டு இடத்துலையும் எடுத்துக்க முடியும், கிளாஸ்க்குள்ளேயும் எடுக்க முடியும், கிளாஸ் விட்டு வெளியிலையும் எடுத்துக்க முடியும். ஆனால் ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது கிளாஸ்க்குள்ளவும் எடுக்க முடியும், கிளாஸை விட்டு வெளியிலையும் எடுக்க முடியும், ஆனால் அதில் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது. ஓகேங்களா. கிளாஸை விட்டு நீங்கள் வெளியில் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குளோபல் ஸ்கோப்லேருந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் ப்ரொடெக்டட் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தால், ஓகே, இந்த ஃப்ரூட்ன்ற இந்த கிளாஸை வந்து நீங்கள் ஹென்னரேட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது வந்து என்ன இருக்குது, ஃப்ரூட் டேஸ்ட்டுன்னு இருக்குது. இந்த வேரியபிளை நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதை எடுத்துருங்க. ஓகே, இந்த ஃப்ரூட் டேஸ்ட்டுங்கிறத நான் வெளியிலேருந்து குளோபல் ஸ்கோப்லேருந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்களா, கெனாட் ஆக்சஸ் ப்ரொடெக்டட் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா. ஸோ இதை எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி உருவாகும் அப்படின்னா, இந்த ஃப்ரூட்ஸுன்ற கிளாஸை இன்னொரு கிளாஸ்க்கு நீங்கள் ஹென்னரேட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஹென்னரேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, ஸோ அகெயின் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா, சைல்டு கிளாஸ்னு வச்சுக்கலாம், சைல்டுன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போது இந்த சைல்டு கிளாஸ்க்கு வந்து இங்கே இருக்குல்ல இந்த ஃப்ரூட்ஸ், இந்த ஃப்ரூட்ஸுன்ற கிளாஸை வந்து ஹென்னரேட் பண்ணணும். அதை எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டை கொடுத்து ஹென்னரேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஹென்னரேட்டன்ஸ் பற்றி நான் வந்து ஹென்னரேட்டன்ஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அதை நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து ஹின்னரிட்டன்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டாச்சு. ஓகேங்களா. இப்போது இது ஒரு கிளாஸ்க்குள்ளே வந்து ஒரு ஒரு வேரியபிளையோ இல்லை ஃபங்க்ஷனையோ டைரெக்டாக வந்து கால் பண்ணி அப்படி ப்ரிண்ட் பண்ணிட முடியாது. ஓகேவா, ஒரு கிளாஸ்க்குள்ளே நீங்கள் ஏதாவது நீங்கள் ப்ரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நீங்கள் செய்ய முடியும். ஓகேவா, அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது இங்கே போட்டு பாருங்கள். ஓகே, இந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து பப்ளிக் ஃபங்க்ஷன்
function name வந்து test அப்படின்னு போட்டுறேன். ஓகே இதை எடுத்துறேன். இப்போ இந்த டெஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ரொடெக்டட் அப்படிங்கிறத எடுத்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே இப்போ பாருங்கள், ஒரு ஆப்ஜெக்ட் தேவை இல்லையா, அதனால இந்த ஆப்ஜெக்ட் எடுத்து இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே ஓகேங்களா, இங்கேருந்து கால் பண்ண முடியல, அதனால் என்ன பண்ணிட்டேன், ஒரு கிளாஸ் புதுசாக க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்ஸுன்ற கிளாஸை வந்து இன்னெரிட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃப்ரூட்ன்ற கிளாஸ்க்குள்ளே தான் இந்த ஃப்ரூட் டேஸ்ட் அப்படிங்கிற இந்த வேரியபிளே இருக்குது, அதுவும் ப்ரொடெக்டட் வேரியபிளாக இருக்குது. ஓகேங்களா, இப்போது இதை இன்னெரிட் பண்ணதுனால என்னால் இந்த ஃப்ரூட் டேஸ்ட்னு இருக்குது பார்த்திங்களா, இந்த வேரியபிளை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நான் இங்கேருந்து கால் பண்ணுறேன். இப்போது நான் எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் எனக்கு இது ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை தான் நீங்கள் கால் பண்ணணும். டெஸ்ட்டுன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்குள்ளே தான் நம்ம இதை ப்ரிண்ட் பண்ண வச்சுருக்கோம். ஓகே ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டுன்ற ஃபங்க்ஷனை தான் நான் கால் பண்ண போகிறேன், அதுவும் எந்த கிளாஸ்க்குன்னா சைல்டுன்ற கிளாஸ்க்கு. அப்போது இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, டாலர் சிஹெச் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நியூ நியூ சைல்டு. ஓகேங்களா, இப்போது டாலர் சிஹெச் அப்படின்னு போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த டெஸ்ட்டுன்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண உடனே, ஓகே இந்த ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது இப்போது வெளியிலேருந்து, இப்போது இந்த கிளாஸ்க்குள்ளேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணல, வெளியில் வேறு ஒரு இடத்துலேருந்து ஆக்சஸ் பண்ணுறோம், வேறு ஒரு கிளாஸ்லேருந்து. இப்போ பாருங்கள், ஸ்வீட் அப்படிங்கிறது வந்துச்சு பார்த்திங்களா. ஸோ இந்த ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கிளாஸ்க்குள்ளே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஆனால் அந்த கிளாஸை விட்டு வெளியில் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படி ஆக்சஸ் பண்ணணுன்னா அந்த கிளாஸ் வந்து இன்னரேட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, இந்த ஃப்ரூட்ஸுன்ற கிளாஸ் வந்து சைல்டுன்ற கிளாஸ்க்கு வந்து இன்னரேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து சைல்டு கிளாஸ், இது வந்து பேரண்ட் கிளாஸ். ஓகேங்களா, அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரொடெக்டடை எடுத்து அவுட் சைட் அதாவது வெளியிலேருந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி இந்த ப்ரொடெக்டட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபங்க்ஷனையும் என்னால் இங்கேருந்து கால் பண்ண முடியும். எங்கேருந்து, இதே இந்த இதிலேருந்து கால் பண்ண முடியும். இது பாருங்கள், இதை நான் பிரேக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் சாரி ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் அதை கால் பண்ணுறேன். ஓகே பாருங்கள், எஃப்டிஎஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது சீட்ஸ் ஈட்டபிள் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து ஃப்ரூட்ஸுன்ற கிளாஸில் ப்ரொடெக்டடாக இருக்குது. இதை வந்து இந்த கிளாஸை விட்டு வெளியில் போகும்போது இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம கால் பண்ணியிருக்கோம். இப்போது நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணியிருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இது ஒர்க் ஆகி அந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணி இங்கே ப்ரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா, இப்போ நான் டெஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணியிருக்கேன், இந்த ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் தெரியுதுங்களா, அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் இங்கே ப்ரிண்ட் ஆகிடுச்சு, இதில் இருந்த எல்லா விஷயமும் இங்கே ப்ரிண்ட் ஆகிருக்கு. இதை வந்து ப்ரொடெக்டடுன்னு போட்டுக்கலாம், அப்போ தான் வந்து ஈஸியாக புரியும். பிஆர்ஓ டிசி ப்ரொடெக்டடு மெத்தட். இது வந்து பப்ளிக் மெத்தட். ஓகே இது வந்து ப்ரைவேட் மெத்தட். ஓகேங்களா, இப்போது நமக்கு எங்கேருந்து கால் பண்ணுறோன்றது ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும். இப்போ ப்ரொடெக்டட் மெத்தடு கால் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போது நம்ம பார்த்ததில் ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது வந்து வெளியிலேருந்து கால் பண்ணும்போது எப்படி கால் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பப்ளிக் அப்படிங்கிறது வெளியிலேருந்து கால் பண்ணும்போது எப்படி கால் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இதே மாதிரி இந்த பப்ளிக் அப்படிங்கிறத வந்து எங்கேருந்து வேணால் கால் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, அதனால் என்னால் இப்போது இதை இன்னரேட் பண்ணியிருக்கு, இதிலிருந்து என்னால் அதை கால் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ஹைட் பண்ணிடுறேன். ஓகே
டாலர் எஃப் டிஎஸ் இப்போது அந்த சீட்ஸ் கலர் அப்படின்றது வந்து இங்கே வந்து பப்ளிக்கில் கொடுத்துருக்கேன், தெரியுதுங்களா? அதனால் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து சீட்ஸ் கலர் ஓகே ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ நாம் ரன் பண்ணோம் அப்படின்னா அந்த சீட்ஸ் கலர் எந்த மெத்தடில் இருக்குது அப்படிங்கிறத காட்டும், தெரியுதுங்களா? பப்ளிக் மெத்தட், அதுவும் என்னால் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து இப்போ நாம் பார்க்க வேண்டிய ஒன்றே ஒன்று முக்கியமான விஷயம், இந்த ப்ரைவேட். இந்த ப்ரைவேட்டுங்கிறத வந்து ஓகே இந்த கிளாஸ்க்குள்ளே இருந்த மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியுது. அதை இது எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு நம்ம இது வரைக்கும் பார்க்கல. ஓகே, அதை நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ பப்ளிக்கும் ப்ரொடெக்டும் ரெண்டுமே பார்த்தாச்சு. இந்த ப்ரைவேட்டுங்கிறத எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மெத்தட், அது வந்து ப்ரைவேட் மெத்தட். இந்த ப்ரைவேட் மெத்தடை இந்த கிளாஸ்க்குள்ளேயே தான் நாம் யூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த கிளாஸ்க்குள்ளேயே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய வேறு ஒரு மெத்தட்லேருந்து இந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மெத்தட்லேருந்து இதை கால் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்படின்னா இதை நான் இங்கேருந்து கால் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதில் எஸ்ன்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன், சாரி எஸ்ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன், அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட் இங்கேருந்தே பண்ணிடுறேன், டாலர் எஸ். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம சீட்ஸ்ன்றது தான் ப்ரைவேட் மெத்தட். இந்த ப்ரைவேட் மெத்தடை நான் இங்கேருந்து கால் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ரைவேட் மெத்தடை நான் இங்கேருந்து கால் பண்ண முடிஞ்சிருக்கு வேறு ஒரு மெத்தடில் இருந்து. ஓகே, அது வந்து வேறு மெத்தட்னா அது வந்து ஒரு பப்ளிக்காகவோ ப்ரொடெக்டடாகவோ இருந்துச்சு அப்படின்னா, அந்த மெத்தடில் இருந்து இந்த ப்ரைவேட் மெத்தடை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு ப்ரைவேட் மெத்தட் இருக்குன்னா அந்த மெத்தட்லேருந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் அந்த கிளாஸ்க்குள்ளேயே தான் அந்த மெத்தடும் இருந்திருக்கணும். ஓகே, இப்போ நான் இங்கேருந்து இந்த சீட்ஸுங்கிறத கால் பண்ணுறேன், ரன் ஆகணும், ரன் ஆகும். எப்படி ரன் ஆகும் அப்படின்னா, இப்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் முதல்ல, அப்போது இந்த விஷயம் ஃபுல்லாக ப்ரிண்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய விஷயமெல்லாம் ப்ரிண்ட் ஆகும். ஓகேங்களா? பாருங்கள், ஸோ இது வந்து ஒரு நிமிஷம், நம்ம இங்கே குளோபலாக இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, டெஸ்ட்டை தான் நம்ம கால் பண்ணியிருக்கோம். முக்கியமான விஷயம், இப்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் முதல்ல கால் பண்ணியிருக்கணும். இந்த ஃபங்க்ஷன் நான் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கணும்னா, இதை வந்து பப்ளிக் அப்படிங்கிறதுனால இதை நான் வெளியிலேருந்து கால் பண்ணணும். ஓகே, அப்படி இல்லைனா இங்கேருந்து இந்த சைல்டு கிளாஸ்லேருந்து கால் பண்ணணும். ஓகே, அதெல்லாம் வேண்டாம், நம்ம டைரெக்டாக வெளியிலேருந்து கால் பண்ணிக்கலாம். எங்கேருந்து கால் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். பாருங்கள், எங்கேருந்தே கால் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது தெரியுதுங்களா, ப்ரைவேட் மெத்தடும் கால் ஆகிருக்கு, பப்ளிக் மெத்தடும் கால் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா, இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ப்ரைவேட் மெத்தடு இங்கேருந்து கால் பண்ணியாச்சு, இது போய் இங்கே கால் பண்ணி எல்லாத்தையும் ப்ரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து இது பப்ளிக் மெத்தடுங்கிறதுனால அந்த பப்ளிக் மெத்தடில் என்ன ப்ரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதான் இந்த அவுட் புட். ஓகே, இது வந்து இங்கே ப்ரொடெக்டர்லேருந்து கால் பண்ண முடியுது. அப்படி இல்லாமல் இந்த சீட்ஸ் கலர்னு இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நார்மலாக எங்கேருந்தும் நம்ம கால் பண்ண முடியும். ஓகே, ஸோ வெளியிலேருந்து எங்கேருந்தும் கால் பண்ண முடியும் குளோபலாக, அதே ஆன்சர் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரைவேட் அப்படிங்கிறது இங்கே கால் பண்ண முடிஞ்சது. அடுத்து இந்த ப்ரைவேட் வேரியபிள்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரைவேட் வேரியபிளை நாம் இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா மெத்தட்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி தான் இங்கே நம்ம இந்த ஃப்ரூட் நேம் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த ஃப்ரூட் நேம் வந்து எல்லா மெத்தட்லேயும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கெல்லாம் வேறு எங்கேயுமே எடுத்து யூஸ் பண்ண முடியாது, வெளியிலேருந்தும் கால் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரூட் நேம் வந்து நீங்கள் இங்கே டைரெக்டாகவே இதுக்குள்ளே எடுத்து எங்கே வேணால் எந்த வேரியபிள் சாரி எந்த ஒரு மெத்தடில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு சின்ன 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 விஷயங்கள் தான் இதில் மாறுது. ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் நுணுக்கமாக கவனிச்சிங்க அப்படின்னா புரியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நான் திரும்பவும் சொல்லிடுறேன், ப்ரைவேட் அப்படின்னா
இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் கால் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை ப்ரிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனால் பப்ளிக் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இந்த கிளாஸ்க்குள்ளவும் பண்ண முடியும், கிளாஸை விட்டு வெளியில் இந்த மாதிரி குளோபலாகவும் பண்ண முடியும், இந்த மாதிரி குளோபலாகவும் பண்ண முடியும், இல்லை ஒரு சைல்டு கிளாஸில் உள்ளே கொண்டு போயிட்டு யூஸ் பண்ணுறதுனா அங்கேயும் யூஸ் பண்ணிக்க முடியும். அது வந்து ஹினரேட் பண்ணியிருந்து அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இது வந்து பப்ளிக். அடுத்து ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரைவேட் மாதிரி எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். இதுக்கு எக்ஸ்டர்னலாக ப்ரைவேட்டை விட அடிஷ்னலாக ஒரு பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்னா, இதை வந்து கிளாஸை விட்டு வெளியிலவும் யூஸ் பண்ண முடியும். எப்போ யூஸ் பண்ணலான்னா இந்த மாதிரி ஹின்னரேட் பண்ணிவிட்டு அங்கே தான் யூஸ் பண்ண முடியும். ஹின்னரேட் பண்ணாமல் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஒரு கிளாஸ் நீங்கள் ஹின்னரேட் பண்ணி இந்த ஃப்ரூட்ஸுன்ற கிளாஸை நீங்கள் ஹின்னரேட் பண்ணாமல் வேறு ஒரு கிளாஸை ஹின்னரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் இது வந்து ஃப்ரூட்ஸ் ஃபைவ் அப்படின்னு கொடுத்துட்டேன், இது வேறு ஒரு கிளாஸ். ஓகே, இந்த கிளாஸை நீங்கள் ஹின்னரேட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரூட்ஸ்குள்ளே இருக்கக்கூடியதை ப்ரொடெக்டட் வேரியபிளை நீங்கள் எடுக்கணும், இல்லை ப்ரொடெக்டட் மெத்தடை நீங்கள் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா வராது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த ப்ரொடெக்டட் மெத்தடை நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிளாஸ் வந்து இங்கே ஹின்னரேட் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் உங்களால் இங்கிறத ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். ஓகேங்களா? இப்போது நான் இங்கே வந்து எல்லாத்துக்கும் அங்கங்கே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணாமல் திஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை நீங்கள் டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து டிஃபால்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஒரு ஃப்ரூட் நேம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஃப்ரூட் நேம் திஸ்ஸுன்னு அதுவே போடுது பார்த்தீங்களா? ஸோ இந்த திஸ் அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட் ஆப்ஜெக்ட். நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்களே ஓனாக போயிட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, திஸ் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த திஸ்ஸுங்கிறத யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அந்த திஸ்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து வேலை செய்யும். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே நான் திஸ்ஸுங்கிறத யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதெல்லாம் புதுசாக நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இது இந்த மாதிரிலாம் தேவையில்லை. இந்த இடத்துல மாத்திரம் நீங்கள் திஸ்ஸுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே கூட அப்படி தான், நீங்கள் புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், திஸ் அப்படிங்கிறத போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த திஸ்ஸுங்கிறது இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான். ஓகே, ஸோ அதனால் இப்போ எது வேணாலும் வேலை செய்யும். ஓகேங்களா? திரும்பவும் நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்திங்க அப்படின்னா வெளியில் குளோபலாக என்ன கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சீட்ஸ் கலர்ன்றதே கால் பண்ணியிருக்கோம். இந்த சீட்ஸ் கலர் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ இந்த திஸ்ன்ற ஆப்ஜெக்ட் வச்சு எல்லாத்தையுமே இப்போ ரன் பண்ண போகுது பார்த்திங்களா, சேம் அவுட்புட் தான். ஓகேங்களா? ஸோ திஸ்ன்ற ஆப்ஜெக்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா இடத்துல வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் எ கிரேட் டைம். தேங்க்யூ.